ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீத ஸ்வீட் கேலரி இன் தமிழ். நாம் இன்றைக்கி தேங்காய் துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் தான் தேங்காய் துவையல் செய்ய போகிறேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யக்கூடிய துவையல், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த துவையல் செய்கிறதுக்காக தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கூடவே ஒரு 8 சின்ன வெங்காயம், 6 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன பீஸ் புளி, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் பீசஸை இந்த மாதிரி ஒரு கம்பியில் கோர்த்துக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த தேங்காவை சுட்டுக்கலாம். எல்லா இடமும் நல்லா திருப்பி சுட்டுக்கணும். இந்த மாதிரி சுட்டுட்டு துவையல் பண்ணும்போது இந்த தேங்காய் துவையலோட டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோதான், இது சூடாயிடுச்சு. இப்போ இதை மாற்றி வச்சிடலாம். படுத்த செட் தேங்காவையும் இதே மாதிரி சூடு பண்ணிக்கணும். இப்போ அடுத்த செட் தேங்காவும் சுட்டாச்சு. இது ரொம்ப கருகிற அளவுக்கு சூடு பண்ண வேண்டாம். இதையும் மாற்றி வச்சிடலாம். இப்போ சின்ன வெங்காயத்தையும் இதே மாதிரி கம்பியில் கோர்த்து வச்சிருக்கேன். இதையும் சுட்டுடலாம். திருப்பி விட்டு எல்லா இடத்தையும் சூடு பண்ணிக்கோங்க. இந்த சின்ன வெங்காயமும் சூடாயிடுச்சு. இதையும் மாற்றி வச்சிடலாம். இதே மாதிரி வரமிளகாவையும் சூடு பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வரமிளகாவும் சூடாயிடுச்சு. ஒரு மிக்சியோட ஜார் எடுத்து வச்சிருக்கேன். இதில் நம்ம சுட்டு வச்சிருக்கிற தேங்காய் பீசஸ் சேர்த்துக்கலாம். கூடவே சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், கூடவே ஒரு சின்ன பீஸ் புளி சேர்த்துக்கிற, கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கணும். இந்த துவையில் தண்ணி நிறைய சேர்த்து அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டு குறவரப்பாக தான் அரைச்சிக்கணும். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இதில் தண்ணியே சேர்க்காம தான் இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன். இதில் லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், துவையலை அரைச்சி வச்சுட்டேன். இந்த மாதிரி தான் அரைச்சிக்கணும். அளவாக தண்ணி தெளிச்சு விட்டு இந்த மாதிரி குறவரப்பாக தான் அரைச்சிக்கணும். அவ்வளோதான் பாருங்கள், கேரளா ஸ்டைலில் சூப்பரான தேங்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு. இந்த துவையலில் தேங்காய், சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய் எல்லாம் நம்ம தீயில் சுட்டு தான் செஞ்சுருக்கோம். அதனால இந்த துவையலோட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாதத்தில் சேர்த்து சாப்பிட ரொம்ப டேஸ்டியான ஒரு காம்பினேஷன். இந்த இட்லி தோசைக்கு கூட நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.